லங்கா ஐஓசி நிறுவனத்தினால் மீளவும் பெட்ரோல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமை பிரச்சினைக்குரியதாகும் என வலுசக்தி அமைச்சர் காமினி லோக்குகே தெரிவித்துள்ளார். லங்கா ஐஓசி நிறுவனம் நேற்று நள்ளிரவு முதல் தமது சகலவிதமான பெட்ரோல் வகைகளின் விலைகளையும் 49 ரூபாவினால் அதிகரித்துள்ளது. இதன்படி ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் புதிய விற்பனை விலை 303 ரூபாவாகவும், அத்துடன் ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் புதிய விற்பனை விலை 332 ரூபாவாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த வலுசக்தி அமைச்சர் காமினி லோக்குகே, கடந்த முறை லங்கா ஐஓசி நிறுவனம் எரிபொருளின் விலையை அதிகரித்துள்ள போது அதன் அதிகாரிகளை அழைத்து பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் விலையுடன் அதனை சமப்படுத்துமாறு கூறியதாக தெரிவித்தார். இந்த நிலையில் அது தொடர்பான ஒப்பந்தத்தை ஆராய்ந்து அதில் தங்களுக்கு எவ்வாறு அழுத்தம் கொடுக்க முடியும் என்பது குறித்து ஆராயுமாறு தமது செயலாளருக்கு அறியப்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறாக அழுத்தம் கொடுக்க முடியுமாயின் எதிர்வரும் திங்கட்கிழமை அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து அமைச்சரவையை தெளிவுபடுத்தி அவசியமான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே நேரம் பெட்ரோலிய கூட்டுத்தாபன எரிபொருள் விலை தற்போது அதிகப்படுத்தப்பட மாட்டாது என வலுசக்தி அமைச்சர் காமினி லோக்குகே தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார நிலை குறித்து சர்வதேச நாணய நிதியம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் இலங்கை தொடர்பாக தமது அறிக்கையினை நேற்று வெளியிட்டது. இலங்கையின் பொருளாதார நிலை குறித்து நீண்ட ஆய்வுக்கு பின் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் பொதுக்கடன் நிலைத்தன்மையை மீட்பதற்கு நம்பகமாக மற்றும் தெளிவான மூலோபாயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் அவசர நடவடிக்கை தேவை என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்படக்கூடிய குழுக்களை பாதுகாப்பதன் மூலம் வறுமையை குறைக்க சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும், வருமானத்தை மேம்படுத்த வரிகளை உயர்த்த வேண்டும் என்றும் சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரைத்துள்ளது. இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் கடனுக்கு இடையிலான விகிதம், வரி குறைப்பு காரணமாக நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு தொடர்பில் விரிவாக பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளதாக 95 பக்க அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியும் இதற்கு பதிலளிக்கும் வகையில் அறிக்கையொன்றை வெளியிட்ட பின்னர் அந்த அறிவிப்பை மீள பெறுவதாக தெரிவித்திருந்தது. மத்திய வங்கி தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையை ஆய்வு செய்து விளக்கம் அளிக்கும் பணியில் ஈடுபடுவதாக குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.